பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிவர் புயல் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். வங்கக்கடலில் உருவான நிவர் புயல் புதுச்சேரி அருகே நேற்று முன்தினம் அதிகாலை கரையை கடந்தது. இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நேற்று இரவு 9 மணிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி நிவர் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் அலுவலகம், மாநிலத்தில் புயல் மற்றும் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பிரதமர் கேட்டறிந்ததாகவும், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக மத்திய குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாக தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்தார். இந்த ஆலோசனையின் போது தமிழகத்திற்கு தேவையான உதவிகளை செய்வதாக பிரதமர் உறுதியளித்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே நிவர் புயல் மற்றும் கனமழை காரணமாக உயிரிழந்த 4 பேரின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் நிவர் புயல் காரணமாக பலத்த காற்றும் கனமழையும் பெய்ததால் ஏற்பட்ட பாதிப்புகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து வருவதாக கூறியுள்ளார். புயலின் போது உயிரிழந்த 61 மாடுகளுக்கு தலா 30,000 ரூபாயும், 5 எருதுகளுக்கு தலா 25,000 ரூபாயும், 65 கன்றுகளுக்கு தலா 16,000 ரூபாயும், 114 ஆடுகளுக்கு தலா 3,000 ரூபாயும் இழப்பீடாக வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். புயல் காரணமாக 302 குடிசை வீடுகள் முழுமையாகவும், 1,439 குடிசை வீடுகள் பகுதியாகவும் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இதற்கான உரிய நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். சென்னையில் வேளச்சேரி, முடிச்சூர், வரதராஜபுரம் மற்றும் தாம்பரம் பகுதிகளில் வெள்ளநீர் தேங்காமல் தடுக்க நிரந்தர தீர்வு காணும் வகையிலான திட்டங்களை வகுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். புயலில் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கும் முறையான நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.